ஹலோ நண்பா நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எம் டி எபிசோட் நம்ப்டீன் பார்க்க போறோம் அதுக்கு மேற்படி சேர வந்துட்டீங்கன்னா மறுக்க லைக் பண்ணிட்டு பண்ணி வச்சுக்கோங்க இப்ப பார்க்க ஆரம்பிக்கலாம் எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ வேகமா இருக்கான் அப்ப அந்த குகிள்கிட்ட என்ன சொல்றேன் கொஞ்சம் வேகமாக தான் போய் ஏன்மா பொறுமையா போயிட்டு இருக்கிற மெய்ஸ் சொல்லிட்டு இருக்கான் அதை கேட்டு அந்த ஆல்ரெடி வேங்கமரம் தான் போயிட்டு இருக்கான் நம்ம ஆல்ரெடி வந்துட்டோங்கிற சொல்லிட்டு அவங்க பேங்க்யூயின் இருக்க இடத்துக்கு இவன் வந்துருதான் நம்ம ஹீரோ இப்ப நம்ம பார்த்தா நம்ம கூட ஓனர் பொண்ணு இருக்கா அவரெல்லாம் இவ்வளவு தங்கச்சி அப்ப அவ என்ன சொல்லிட்டு இருக்கானா அக்கா இந்த மனிதனுக்கா இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு எக்ஸாமினேஷன் ரொம்ப டிலே பண்ணிட்டானோ இன்னைக்கு மொத்த நாளுமே எனக்கு போரிங்கா போச்சுக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அப்ப சடனா ஒரு வாய்ஸ் கேட்குறாரு அது நம்ம ஹீரோட வாய்ஸ் தான் மிஸ் பேங்க் நான் வந்துட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அதை கேட்டதுக்கு அந்த ஓனர் பொண்ணு இவன் எதுக்கு இங்கே வரா சொல்லிட்டு அந்த இடத்துல அவள் கடுப்பாவா அப்போ நம்ம ஹீரோவை பார்த்தா நம்ம ஹீரோ வேகமாக ஓடி வந்து மிஸ் பேங்க் நான் வந்து நம்ம ஈரோதமாக சொல்ல வரான் அதுக்குள்ளே இந்த ஓனர் வாயை மூடு வேலைக்கார நாயே நீ இருக்கடா இங்கே வந்த உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் அனுமதி எல்லாம் வரக்கூடாது தெரியுமா தெரியாதா இப்படி நம்ம ஹீரோ திட்டிகிட்டு இருக்கா அப்போ நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறானா நீ எப்பயுமே என்ன வேலைக்கார நான் மட்டும் பார்க்கல ஆனால் இப்போ நீயும் நானும் அவுட்டு டிசிபிளாக இருக்கோம் நம்ம ரெண்டு பேர் லெவலும் ஈக்குவல் தாங்கிற மாதிரி நினைக்கிறான் அந்த ஓனர் என்ன சொல்லிட்டு இருக்கானா வேலைக்காரன் அதை நான் வச்சுக்கோ மைண்ட்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் எந்த இடத்துக்கு வந்தாலும் போல பண்ண நீ பேலஸ்ல இருக்கும்போது தான் ஒழுங்கா வேலை பார்க்காம தொல்லை பண்ணிட்டு இருந்தேன்னா இங்க வெளில வந்திருக்கும் போது அப்படியே பண்ணிட்டேன்னா எப்படி அக்கா இவனை மாதிரி ஒரு ஆன்லைன் நான் வேலைக்கு வச்சிருக்கீங்க சொல்லிட்டு அவ்வளவு அவமானப்படுத்திட்டு இருக்கா அதை சுற்றிருக்காமலாம் நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ இதை பத்தி எதுவுமே கவலைப்படுற மாதிரி இல்லை அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா மிஸ் பேங்க் குயின் நான் ஃபைனல்லாம் வந்துட்டு பாஸ் ஆயிட்டா அவுட்டர் திசபிள ஆயிட்டா அதுவும் விட் அவுட் பேப்பனோட பவர் பேப்பரோட நான் சண்டை போட்டு தி வச்சிருக்கேன் இது உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிடா நான் வந்தேங்கிறமே சொல்லிட்டு இருக்கான் அப்புறம் ஓன பொண்ணு என்ன சொல்லுனா ஐயோட நீ என்ன விட்டோட் வெப்படோட சண்டை போட்டா நீ என்ன பெரியாள் நினைச்சிருக்கா தான் நீ ஒரு வேலைக்காரன் வேலைக்காரன் தான்டா அதை மைண்ட்ல வச்சுக்கோ அது இல்லாம என்ன வெப்பன் சண்டை போட்டா சொல்லிட்டு இருக்க அது ஒரு பெரிய விஷயம் இல்ல ஏன்னா உன்கிட்ட வெப்பட இருந்திருக்கா சண்டை போட்டிருப்ப நீ இப்ப இங்க ரெண்டு பேருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா உனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு நாங்கன்னா அதுவும் இல்லாம என்ன விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ அந்த பவர் பாப்பர் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் இல்ல ஏன்னா நான் ஒரே அட்டாக்ல டிஃபீட் பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அப்ப நம்ம தேங்க்யூ நீ ஒரு வேலைக்காரன் இவனோட இருக்கு உன்னை கம்பேர் பண்ணி பேசி பேசிட்டு இருக்கிற மாதிரி கேட்டுட்டு அதை கேட்டு நம்ம ஹீரோ இடத்துல வருத்த போடுறாங்க என்ன ஃபேங்க் குயின் இப்படி சொல்லிட்டாங்கிற மாதிரி அதுக்கப்புறம் அந்த உனக்கு பண்ணி என்ன சொல்றேன்னா நீ ஒரு வேலைக்காரன் நீ எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் ஒரு விஷயம் இல்லை கடைசி விட நீ எங்களுக்கு வேலைக்காரன் மாதிரி சொல்லிட்டு இடத்த விட்டு ஃபர்ஸ்ட் காலி பண்ண எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு அக்கா நம்ம ரெண்டு பேரும் நிறைய பேசிட்டு இருக்கா அதை பவர் பப்பட் நல்லா பண்ணா இருந்தது அதை பத்தி நான் உங்கள்கிட்ட சொல்றேன் வாங்க போலங்கிற மாதிரி சொல்றா

லாஸ்ட்டாக பேசிட்டு போகலான்னு நினச்சா நீங்கள் நான் பேசுறது கூட கவனிக்கல இருந்தாலும் பரவாயில்ல ஃபேன் கோயினி இனிமேல் நீங்களே உங்களை பார்த்துக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நம்ம அவுட்டர் திசுபிள் இருக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வரா அந்த இடத்துக்குள்ளே நம்ம ஹீரோ வந்ததுக்கப்புறம் அவுட்டர் திசுபிள் இருக்கிற இடம் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் நான் எதிர்பார்க்கலங்கிற மாதிரி நம்ம ஹீரோட ரூமை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஹீரோ உள்ளே வரா அவனுக்குன்னு தனியாக ரூம் கொடுத்துருக்காங்க போல் அவுட்டர் திசுபிள் எல்லாருக்குமே தனித்தனி ரூம் இருக்கும்

ஆனால் இது இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் என்னங்கிற மாதிரி அங்கே இருக்கிற எல்லா புக்கையும் நம்ம ஈரோடு பார்த்துட்டு இருக்கான் அப்போ இன்னொரு புக்கை பார்த்து ஆச்சரியப்பட்டு இன்னும் இந்த புக்கா இது டீமெண்ட்ஸை பற்றி இருக்கிற புக்கு தானே இது இந்த இடத்துல இருக்கா அண்டர் கிரவுண்ட் டிமன்ஸ் சொல்லிட்டு ஒரு பேஜை ஓப்பன் பண்ணுறான் அந்த இடத்துல இது இதுதான் அந்த பவர் பர்ப் அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் வருது அந்த பேசிட்டு இருந்திருப்பாங்கல்ல இந்த பவர் தான் எப்படி உருவாகுது டீமன்ஸ் வந்து கேப்சர் பண்ணி அதை அவங்க கண்ட்ரோலுக்கு அந்த டீமெண்டா இது இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒண்ணுங்கிற மாதிரி பார்த்து அடுத்த இன்னொரு டீமெண்ட் இருக்கு அது ப்ரைஸ் ஏஜின் இந்த டீமன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் போல இருக்கு இதெல்லாம் டென்த் லெவலுக்கு மேல இருக்கு இல்ல அதோட வீக்னஸும் இருக்கு அதே சமயத்தில் அதோட ஸ்ட்ரென்த் லெவலும் இருக்கு இது ரொம்ப வேற லெவல்ல இருக்கு டீமெண்ட் எம்பயர்ல இருக்கிற எல்லா டீமெண்ட்ஸை பத்தி டீட்டெயில்ஸ் இருக்கு இது நான் இமேஜினேஷன் பிறந்ததோட இது பெரிய விஷயம் பெரிய விஷயமா இருக்கும் போல ஆனா இது எல்லாத்துக்கும் இப்போ படிக்கிறதுக்கு எனக்கு டைமே இல்லை இப்போ என்னோட ஒரே குடிகோள் நான் இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும் என்னோட ஸ்டெண்ட்டு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணு சொல்லிட்டு அந்த கோல்டன் நிரரோட பவர் இன்னும் கல்டிவேஷன் லெவலில் இன்க்ரீஸ் பண்ண நம்ம ஹீரோ ட்ரை இருக்கா அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா கோல்டன் இரர் ப்ளீஸ் உன்னோட பவரை எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடு உன்னால் தான் நான் இம்ப்ரூவ் ஆக முடியும் இன்னும் நான் ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்கணும் நான் எப்படியே எயிட் லெவல் போகணும் அப்போ தான் அந்த இடத்துல எனக்கு குயின் மரியாதை கொடுப்பாங்க அது வரையும் எனக்கு அவங்க மரியாதை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிளாட்ஃபார்த்துலையும் யோசிச்சு பார்க்குறாங்க நம்ம ஹீரோ வாங்க வந்து வேலைக்காரன் சொன்னதுலாம் அப்போ நம்ம ஹீரோ வருத்தப்பட்டு வந்தது அப்போ நம்ம ஹீரோ ஒரு நாள்ல கண்டிப்பா எனக்கான ரெஸ்பெக்ட் நான் வாங்குவேங்கிற மாதிரி நினைச்சிட்டு நம்ம ஈரோ கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கான் அப்ப நம்ம ஈரோ பேர் சொல்லி யார கூப்பிடற மாதிரி இருக்கு அத கேட்டதுக்கு யாரா ஏன் பேர் சொல்லி கூப்பிடுற இது ஆஞ்சியோட குரல் மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்றான் சொல்லிட்டு நம்ம ஈரோவும் அந்த இடத்த விட்டு வெளில வரா வெளில வந்தா நம்ம ஆஞ்சி கூட நம்ம ஈரோ நடந்து போயிட்டு இருக்கான் அப்ப நம்ம ஆஞ்சி என்ன சொல்றனா நீ திருப்பி வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்கணும்னு நினைச்சா சீக்கிரமாவே வந்துட்டேன் அதுவும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் ஆர்டர் டிசபிளோட கைடன்ஸ் கிடைக்கிறதுல அவுட்டர் டிசபிளோட ட்ரீம் அதுவும் உனக்கு கிடைச்சிருக்கு நல்ல விஷயம் என்னங்கிற மாதிரி நம்ம ஈரோ பக்கத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க கேட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்றனா நீ நினைக்கிற அளவுக்கு அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது நீ எடுத்த வாட்டி என் கூட வா நான் உனக்கு எங்க மாஸ்டர் இன்ட்ரோ போடுற அவங்கள்ட்ட உனக்கு ட்ரைனிங் கொடுக்க சொல்றேங்கிற மாதிரி சொல்றாங்க அதை கேட்ட நம்ம ஆஞ்சி வாய முடி எனக்கு ஒண்ணு அப்படிலாம் அதை கேட்டு நம்ம ஹீரோ முன்னாடி நடந்து கடுப்புல போயிட்டு இருக்கான் அப்ப நம்ம ஆஞ்சி என்ன சொல்றேன்னா நீ ஃபுல்லா ரெக்கோர் ஆயிட்ட போல இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ உடம்ப தொட்டுப்பாட்டு நீ இப்போதான் பிரேக் டூ பண்ண எக்ஸாம் நடக்கும் போது அதுக்குள்ள உன் பாடி ஈஸியாவே ரெக்கோர் ஆயிருக்கு என்னாலும் நம்பே உள்ள மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறேன்னா இது எல்லாத்தையுமே அந்த கோல்டன் ஆனா அதை பத்தி யார்கிட்டயுமே என்ன சொல்ல முடியாது உங்ககிட்ட கூட என்ன மன்னிச்சிருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்ப ஆஞ்சி நம்ம ஹீரோ புகழ்ந்து பேசிட்டு இருக்கா நீ உங்களையும் ரொம்ப டேலண்ட்ஃபுல்லான பையன் நான் இருப்பேன் உனால கண்டிப்பா என்ன ஆக முடியும் உனக்கு நிறைய நல்ல பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கும் அதை கேட்டு நம்ம ஹீரோ அதெல்லாம் கிட்டும் இன்டெஸ்பல் ஆகுதுதான் என்ன அவ்வளோ கஷ்டமா என்ன அப்ப சடனாக வந்து ஆட்சி திரும்பி வந்து நம்ம ஹீரோ மட்டும் தொட்டு அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்க அப்போ ஆகி என்ன சொன்னா அவன் வண்டியில் ஏதாவது கோளாறு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன் அப்போ இல்லை எதுவும் இல்லை உனக்கு ஒன்றும் தெரியல அடிச்சுட்டு முன்னே இருந்தால் இருந்து போகிறாங்க அப்போ நம்ம ஈரோ என்ன தெளிவாக சொல்லுங்கிற மாதிரி கேட்குறான் அப்போ நம்ம ஆகி என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே மொட்டமாக நிறைய அவுட்டர் திசபிள் இருக்காங்க அவங்க யாராலையுமே இன்னர் திசபிள் ஆக முடியல அவங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால இன்னர் திசபிள் போகிறதா பெரிய விஷயம் இங்கே பொறுத்த வரையும் முன்னாடி போகலான்னு சொல்லுவாங்க ஆனால் அது எல்லாமே போய் அதை புரிஞ்சுக்கோ அதை கேட்ட நம்ம ஈரோ அப்படியே சைலண்டாகவே நிற்கிறான் பார்த்தேன் ஆஞ்சி ஓகே உனக்கு ஒன்றும் புரியல சொல்லிட்டு முன்னேறி இருந்து போகிறாங்க அப்போ நம்ம இதை பத்தி எனக்கு டீட்டெயிலாக ஒன்னாலும் சொல்ல முடியுமா

இல்லை இது ஒரு கேண்டீட் மாதிரி அதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படின்னு நம்ம உள்ள நடந்து போறாங்க அப்போ ஒரு பிரம்மாண்டமான மரத்தை பார்த்துட்டு இருக்கா நம்ம ஹீரோ இந்த பிரம்மாண்டமான மரத்தை நான் இதுவரையும் பார்த்துட்டு இல்லை என்னப்பா இந்த மரம் இவ்வளவு அழகா இருக்கு இது எப்படிதான் ரெக்ரேட் பண்ணிருப்பாங்களே தெரியல அதை கேட்டா அஞ்சு நீ ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ இழுத்துட்டு போறாங்க அப்ப ஒரு திசபிள் வராம முறைக்கிறான் அப்படியே கண்டுக்காம ஸ்டெப் மேல நடந்து மேல போக ஆரம்பிக்கிறாங்க அப்ப ஒரு தனி ரூம் மாதிரி இருக்கு அந்த ரூம்க்கு நம்ம ஆஞ்சி நம்ம ஈரோ கூப்பிட்டு வந்திருக்காங்க இப்போ நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறேன் எங்கள் தனியாக ஒரு ப்ரைவேட் ரூம்லாமா கொடுப்பாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் அப்போ நம்ம ஹீரோ என்ன கேட்குறானா இன்னும் டிசபிள் அவர் ஏன் கஷ்டங்கிற மாதிரி சொன்னேங்கிற மாதிரி கேட்குறான் அதுக்கு அஞ்சு இன்னமும் சொல்ல வர இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடு எபிசோட் பார்த்தா எல்லாருக்கும் ஒரு கேள்விக்கு மாதிரி கேட்குறேன் அந்த கேள்வி என்னன்னா நம்ம ஃபேங்குவின் கிரேட்டுன்னு நினைக்கிறீங்களா இல்லை நம்ம ஆஞ்சி கிரேட்டுன்னு நினைக்கிறீங்களா இவங்க ரெண்டு பேரில் ஈரோனாக இருக்கிற தகுதி யாருக்கு இருக்குது அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம் மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது இஜி வாய்ஸ் ஓவர்